ஓகே வியூவர்ஸ், இதற்கு வணக்கம். நாம் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம தமிழ் அடையாள சேனல். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஷோ ஆயிட்டு இருக்கிற பிரதிலிபி அப்படிங்கிற ஒரு ஆப் பத்தினா ஃபுல் ரிவியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, இந்த ஆப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஓகே, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உறையும் தெய்வத்துள் வைக்கப்படும். உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கின்றவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு, நீங்க அங்கேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஆப்பை நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஆப் உங்களுக்கு ஓபன் ஆனே இது போலதான் இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் ரொம்ப பிரம்மாண்டமா சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க நான் சொல்லுவேன். இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிரதிலிபி ஆப்னா என்னன்னு உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த ஆப்பை பாத்தீங்கன்னா நம்ம புக்ஸ் படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதுல பெரிய பெரிய புக்ஸ் எல்லாம் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இது உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கிற எல்லாரும் ஈஸியா யூஸ் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த ஆப். இப்போ இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா நீங்களும் புக் எழுதி பப்ளிஷ் பண்ணலாம். மேலும் ஆர்டிகிள்ஸ், கவிதை, அது போல உங்களுக்கு தோன்ற விஷயங்களை நீங்க பப்ளிஷ் பண்ணலாம். அது போல ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான் இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இதனால நம்மளை போல இருக்கிற நிறைய மக்கள்கள் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க கத்துக்கிட்ட விஷயங்கள், அவங்களுக்கு இருக்கிற கற்பனை திறன்கள் மூலமாகவும் இந்த ஆப்ப கட்டமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஆப்ல நான் நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன், வேற லெவலா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். மேலும் இந்த ஆப் நான் ஏதோ காசு வாங்கிட்டு ப்ரொமோஷன்ன்ற மாதிரி உங்களுக்கு தெரியும், கண்டிப்பா கிடையாது. இந்த ஆப் பாத்தீங்கன்னா நான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணிருக்கேன். மேலும் இந்த ஆப் பத்தின வீடியோ நான் எப்படியோ அப்லோட் பண்ணணும்னு நினைச்சேன், அதுக்கான வாய்ப்புகள் இதனால வரைக்கும் கிடைக்கல. இப்போதான் இந்த ஆப் பத்தின வீடியோ போடுறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. ஏன்னா நல்ல விஷயங்கள் இருந்தது தட்டி கழிவுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஓகே, மேலும் இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான புக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் கேட்டகரி வைஸா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ட்ரெண்டிங்கிற ஒரு ஆப்ஷன் குள்ள இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுலேயும் கேட்டகரி கேட்டகரியா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க, நிறைய ரீடர்ஸும் இருக்காங்க. அதனால இதுல டெய்லியும் ஏகப்பட்ட புக்ஸ் அப்லோட் பண்றாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கற்பனை திறன் மூலமாகவும் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற மேலும் அவங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களையும் இதுல அப்லோட் பண்றாங்க. கண்டிப்பா எல்லாரும் புக் படிக்கிற வழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. தினமும் ஒரு ரெண்டு பக்கமாவது படிக்கிற மாதிரி, அப்படி நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்க மெருகேற்றும் போது நீங்க வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்தை அடையலாங்கிறது ஒரு ஆணித்தரமான உண்மையினே சொல்லலாம். மேலும் புக்ஸ் படிக்கும் போது கிடைக்கிற ஒரு ஃபீல் எந்த ஒரு இதுலையும் கிடைக்காதுன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா படிச்சு பாருங்க, நீங்களும் அதை ஃபீல் பண்ணுவீங்க. இதுல பாத்தீங்கன்னா நிறைய கேட்டகரி கொடுத்திருக்காங்க, திகில், மர்ம கதைகள், அது போல கொடுத்திருக்காங்க. அதையும் வாசிச்சு பாருங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா வகைகள்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, மேல ஒரு டேப், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது போல கேட்டகரி வைஸா கொடுத்திருக்காங்க. காதல், நாவல்கள், திகில், மர்மம், இது போல கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு எந்த கேட்டகரியிலயா புக்ஸ் அண்ட் ஆர்டிகிள், கவிதைகள், இது போல உங்களுக்கு தேவையோ அதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க வாசிக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா பரிந்துரைகள் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, அதாவது ரெக்கமெண்ட் ஆப்ஷன் தான். இந்த புக்ஸ் எல்லாம் நீங்க படிங்க, அது போல ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, அதாவது பரிந்துரை பக்கங்கள். இதுல பாத்தீங்கன்னா குட்டி கதைகள் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அடுத்தது 5 நிமிட கதைகள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 10 பக்கம் 15 பக்கம் இது போலதான் இருக்கும். ஆனா அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயத்தையே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து போயிருப்பாங்க, அது போல ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நான் அதெல்லாம் வாசிச்சு பாத்திருக்கேன், வேற லெவலா இருந்தது, அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன். ஓகே, இப்போ இந்த ஆப் பத்தின ஒரு ஐடியா கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிருக்க நம்புறேன். அடுத்ததா இன்னொரு சின்ன விஷயம் உங்ககிட்ட சொல்ல நான் ஆசைப்படுறேன். இந்த பிரதிலிபி ஆப்ல பாத்தீங்கன்னா நானும் கொஞ்சம் கிறுக்கி இருக்கேன். அதை நீங்க எப்படி பாக்குறதுன்னு பாத்தீங்கன்னா மேல சர்ச் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல நம்மளுடைய பிராண்ட் நேம் ஆன தமிழ் ஆளினால் அதை டைப் பண்ணி சர்ச் கொடுத்துக்கோங்க. இது போல நீங்க சர்ச் பண்ணே என்னோட பேஜ் ஓபன் ஆகும். நானும் இதுல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கவிதை, ஒரு கட்டுரை, அது போல நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். டைம் இருந்தா வாசிச்சு பாருங்க, பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி. பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் பில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா நீங்க யாரெல்லாம் ஃபாலோ பண்றீங்க அவங்க அப்டேட் பண்ற புது புக்ஸ் அதை பத்தின டீட்டெயிலாம் இங்க உங்களுக்கு ஷோ ஆகும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்ததா இது போல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்க கிளம்பும் போது நீங்க யாரெல்லாம் ஃபாலோ பண்றீங்க, இல்ல யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்க, நீங்க பப்ளிஷ் பண்ண புக் எத்தனை பேர் படிச்சிருக்காங்க அதை பத்தின டீட்டெயில் நீங்க கொடுத்துருக்காங்க, மறக்காம செக் பண்ணி பாருங்க. மேலும் உங்களுக்கு இது நல்லாவே புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் கொடுங்க. மேலும் இது போல பல வீடியோ இருக்காங்க நம்மளோட சேனல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் தெரியல அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யாரெல்லாம் நல்லா கவிதை கட்டுரை எல்லாம் எழுதுவாங்களோ உங்களுக்கு மறக்காம இந்த ஆப் மற்றும் இந்த வீடியோ சஜஸ்ட் பண்ணுங்க, இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ரிப்ளை பண்ண நான் இங்க காத்துட்டு இருக்கேன். மேலும் நம்மளுடைய சோசியல் மீடியா லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளா இருக்கு, அங்கேயும் நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு ரிப்ளை உடனே கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.